இன்று வரையிலும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய ஆறு விதமான பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய மக்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று ஒரே பெயரில் அழைத்திடவும், அம்மக்களை பட்டியல் பிரிவிலே இருந்து நீக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு உண்டான வாய்ப்பினை கல்வி மற்றும் அரசு துறைகளில் வழங்கிடவும் நாங்கள் கடந்த ஓராண்டில் மூன்று பெரிய நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறோம். அக்டோபர் 6 சென்னையில முதல் மாநாடு, டிசம்பர் 6 டெல்லியில பேரணி, மே 6 உலகளவில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களை ஒருங்கிணைத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில விருதுநகரில் மாநாடு நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாட்டில மத்திய மாநில அரசுகளுக்கு 6 கால அவகாசம், இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்திட வேண்டும், இல்லையே அக்டோபருக்கு பிறகு வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே மாநில அரசு, மத்திய அரசுகள் எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து நிறைவேற்றி தந்திட நான் வலியுறுத்துகிறேன். 6 பெயரில் அழைக்கப்படக்கூடிய மக்களை ஒரே பெயரில் அழைத்திடுவதற்கு அரசாணை பிறப்பிக்க மாநில அரசுக்கு எந்த விதமான நிதிச்சுமையும் ஏற்பட போவதில்லை. அதனால் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை. பல்வேறு காலகட்டங்களில் இதே போன்று மிக பிற்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல சமுதாய மக்களை ஒரே பெயரில் அழைக்கக்கூடிய அரசாணைப்புகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த நடைமுறைகளை பின்பற்றி தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கும் அரசாணையும் பிறப்பிக்க வேண்டும் என்று மாநில அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். பட்டியல் பிரிவில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இடம்பெறக்கூடாது, அவர்கள் தனித்துவமான அடையாளத்தை பெற்றவர்கள், அவர்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய மூத்த குடிமக்கள், அவர்கள் விவசாயம் வேளாண்மை சார்ந்த மக்கள், எனவே அவர்களை பஞ்சமர் அல்லது பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்று 1929 ஆங்கிலேயருடைய காலத்திலேயே தேவேந்திரகுல வேளாளருடைய மகாசன சங்கம் சார்பாக ஆங்கில அரசிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் லண்டன் வரையிலும் சென்று இதை வலியுறுத்துவதற்குண்டான
போதுமான பொருளாதார சக்தி அந்த அமைப்புகளிடத்தில் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தவறுதலாக பட்டியல் பிரிவிலே சேர்க்கப்பட்டு விட்டார்கள். தேவேந்திர உளவியலாளர்கள் பட்டியல் பிரிவிலே சேர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் பாதகங்களே மிக மிக அதிகம். சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் அரசியல் தளத்திலும் இன்று அவர்கள் பின்தங்கியிருப்பதற்கு காரணம் பட்டியல் பிரிவில் என்று அழைக்கக்கூடிய ஆதிராவிடர் பிரிவில் அல்லது எஸ்சி பிரிவில் இடம்பெற்றிருப்பதே காரணமாக. எனவேதான் இன்று சாதாரணமான குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் முதல் நகரத்திலே வாழக்கூடிய தேவேந்திரர்கள் வரை அனைவருமே ஒருமித்த குரலில் பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவது ஒன்றுதான் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலங்களிலே இருந்து விடுதலையாகக்கூடிய விஷயம் என்று வலியுறுத்தினார். எனவேதான் மாநில அரசு தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை பிறப்பித்து இந்த ஆறு பிரிவு பெயரில் இருக்கக்கூடிய இந்த மக்களை பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்களிக்க மத்திய அரசுக்கும் உடனடியாக சிபாரிசு செய்ய வேண்டும். மத்திய அரசும் மத்திய அரசனுடைய சமூக நீதித்துறை அமைச்சகத்தின் வாயிலாக எங்களை உடனடியாக பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கி இதர பின்பற்றோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அக்டோபர் மாதம் நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் நிறைவுக்குள் ஆறு மாத காலத்திற்குள் அது நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் மாநில நிலைகளில் நாங்கள் தொடர் போராட்டம் நடத்துவோம். அண்மைக்காலமாக பல்கலைக்கழகங்களில் பணி நியமனங்களில் பல தவறுகளை செய்கிறார்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலுமே. அதில் மனோன்மணியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழகம் தவறு செய்ததில் முதலிடம் வகிக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு உதவி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் பணியிட நியமனங்களுக்கான விளம்பரத்தில் அனைத்து பதவிகளையுமே ஒரே குறிப்பிட்ட பிரிவினருக்கு என்று அறிவித்திருக்கிறார். இவைகளெல்லாம் முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக. பொதுவாக தமிழகத்தினுடைய பெரும்பாலான பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனங்கள் பதிவாளர் நியமனங்கள் மற்றும் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ற தேர்வு ஆணைய நிர்வாகி இது போன்ற மிக முக்கியமான பதவிகளில் பல முறைகேடுகள் நடப்பதே ஒட்டுமொத்தமாக உயர்கல்வியினுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவித்து வருகிறது. இதுபோன்று பணி நியமனங்களிலும் பல முறைகேடுகள் நடக்க வாய்ப்பளிக்கிறது. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் கல்வி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது, அது உயர்கல்வி. எனவே இந்த உயர்கல்வி துறை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலேயே பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மனோன்மணியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது நியமிக்கக்கூடிய அந்த பணி நியமன ஆணையை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும்.